வினாவை அவதானியுங்கள். 26வது வினாவாக ஆள்கூத்து தளம் ஒன்று தரப்பட்டுள்ளது. ஏபி என்பது நேர்கோடு என்று சொல்லப்பட்டுள்ளது. கோடு ஏபியின் படித்திறன் யாது? இந்த ஏபி என்ற கோட்டின் படித்திறன் கேட்கப்பட்டுள்ளது. அப்ப இங்கே அவதானிகள் மாணவர்களே, ஒரு நேர்கோட்டிலே இரண்டு புள்ளிகளை கருதுவோம். எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ எனும் இரண்டு புள்ளிகளை கருதுவோம். பி கியூ எனும் நேர்கோடு எடுத்துக்கொள்வோம். இந்த நேர்கோட்டின் படித்திறனானது, அதாவது படித்திறன் எம் ஆனது எவ்வாறு தரப்படும் எனில், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்னின் கீழ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னால் தரப்படும். அதாவது ஒரு ஒய்ஆர் கூறிலிருந்து இன்னொரு ஒய்ஆர் கூறை கழித்து, ஒரு எக்ஸ்ஆர் கூறிலிருந்து இன்னொரு எக்ஸ்ஆர் கூறுகளை கழித்து பிரிக்க வரும் விடை படித்திறனை தரும். இதை இங்கே பயன்படுத்துவோம். இங்கே ஒரு புள்ளி எங்களுக்கு தெரியும் பொழுது நான்கு கமை கண்டு உற்பத்தியின் ஒன்று செல்வதால் இந்த நேர்கோடு இதன் நான்கு பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே இரண்டு புள்ளிகள் தெரிகின்றன. இதன் படித்திறனானது எம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்னின் கீழ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அதாவது ஒரு ஒய்ஆர் குறி எடுப்போம், இரண்டு சாய அடுத்த ஒய்ஆர் ஒரு பூஜ்ஜியம் கீழ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், அதாவது நான்கு சாய பூஜ்ஜியம். எம் சமன் இரண்டின் கீழ் நாலு. எம் சமன் சுருக்கமாக இருந்தால் அரை. அவர் தரப்பட்ட நேர்கோட்டின் படித்திறன் அரை ஆகும்.